சொன்னால் நீ முதல்ல வெளியே போ, உனக்கு பேச எதில்லை அப்படின்றாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கணும். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் என்றால் உதவ வேண்டும். அந்தமான் நாடார் பாதுகாப்பு பேரவை என்றால் மக்கள் பேரவை மக்கள் நன்றாக செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் என்று பல மக்களும் மூக்குமே விரல் வைத்து பேசக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம எல்லாம் செயல்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி நமது மக்களுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, பள்ளி குழந்தைகளுக்காக இத்தனை பள்ளி இன்று நம்ம இவ்வளவு படித்திருக்கோம் என்றால் நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் தான். எத்தனை பள்ளிகள் இன்று தொடங்கியிருக்கின்றால் நமது தலைவர் காமராஜர் அவர்கள் தான். எல்லா மக்களுக்கும் நல்லது செய்தவர். அதே மாதிரி நம்மளும் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். கஷ்டப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவ வேண்டும். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அவர் அப்படி சொல்லிவிட்டார், இவர் இப்படி சொல்லிவிட்டார் அப்படி என்று எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. நமது பேரவை என்றால் கூட இருந்தாலும் குறைச்சிருந்தாலும் அனுசரிச்சு ஒருவர் அதிகமாக பேசிவிட்டாலும் அதை யாரும் பொருட்படுத்தக்கூடாது. சரி, அவர் பேசினால் பேசிட்டு போறார், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படி என்றால் நினைத்து நாம் செயல்பட வேண்டும். நமது கல்வி இருக்கின்றது காமராஜர் ஆங்கில பள்ளி, அது அதுபடி இருக்க வேண்டும். நம்மளால் முடிந்தது ஒரு சட்டக்கல்லூரி, ஒரு காலேஜ், ஒரு மெடிக்கல், இந்த மாதிரி ஒரு இடையில நம்ம பேரவையில் இருந்து ஆரம்பித்து நாம் செய்யலாம். நமது பள்ளிக்கோ நமது சங்கத்துக்கோ எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடிய அளவுக்கு யாரும் பேசக்கூடாது, நடக்கவும் கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. நான் 98 அந்தமான் வந்து பார்க்கும் போது நமது சங்கத்தை நினைத்து ரொம்ப பெருமைப்பட்டேன். அருமையாக நம்ம சங்கம், நம்ம ஸ்கூல் எத்தனை இன்னைக்கு 12-13 பஸ் ஆகிவிட்டது. அதில் நான் 8 பணியாற்றி இருக்கிறேன். என்னால் முடிந்தவரை நான் செய்தேன். அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மக்களும் வேர்வை சிந்தி உருவாக்கிய கூடிய நமது சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கு எந்த ஒரு பாகுபந்தும் வரக்கூடாது. நம்மளால் முடிந்தவரை இன்னும் செய்ய வேண்டும். பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடுவார், எத்தனை தூரம் ஓடுவார், அவரால் முடிந்த மட்டும்தான் ஓடுவார். கொஞ்ச தூரம் போனால் நின்றுவார். பேசுறவங்க இதை எல்லாரும் மனதில் வைத்துக் கொண்டு ஒருவரும் செயல்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. நான் ஏன் இன்று இங்கே வந்திருக்கின்றால் நம்ம நல்ல மனிதர்களாக இருந்து யாருடைய ஒருத்தர் ஒரு பைசா சாப்பிட்டார் அப்படி இப்படிலாம் சொல்ல தேவையே கிடையாது. நான் நிறைய இடம் பார்த்திருக்கேன், நிறைய இடம் நான் இருந்திருக்கேன். என்னோட பெரியவர்களா இருக்கிறாங்க, என்னோட வயசானவர்களா இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து நான் எவ்வளவு இருந்து அந்த இதில் பார்த்திருக்கேன். அதுக்காக நான் சில ஒரு கருத்துக்களை சொல்றேன். யாரு எந்த இது பண்ணாலும் எதுவும் இது பண்ண வேணாம், பிரச்சனை பண்ணக்கூடாது. நமது பேரவை மீண்டும் மேன்மேலும் வளர இன்று நாம தொடங்கி இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 11 அளவில் இந்த பேரவை மேன்மேலும் வளர்ந்து நம்ம ஓங்கி நின்று ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.